இமெயில் ஐடியில் நான் ஒரு தகவல் அனுப்பியிருந்தேன். நீங்கள் உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நிலுவையில் இருப்பதாக தேர்தல் ஆணையத்தில் அதாவது வேட்புமனு தாக்கலில் இந்த வழக்கின் உண்மை தன்மை என்ன? எதற்காக உங்கள் மீது வழக்கு? இது போன்ற விவரங்களை தேர்தல் களத்தில் இந்த நேரத்திலாவது மக்களிடத்தில் பகிர்ந்து கொள்வது சரியாக இருக்கும் கருதுகிறேன். எனவே இந்த கருத்தை நீங்கள் 48 மணி நேரத்திற்காக பதில் சொல்லவில்லை என்றால் நான் மீடியாக்களை சந்தித்து பேச வேண்டி வருவேன். நான் அனுப்பியிருந்தேன். அப்படி அனுப்பியிருந்த செய்திக்கு அவர் எனக்கு பதிலளித்து பதிலளித்திருந்தார். பொதுவெளியில் சந்தித்து பேச தயார். நீங்கள் அதை பொதுவெளியில் பேசுவதற்காக ஆட்சியர்களும் இல்லை. ஆனால் சுபாரத்திற்கு நான் தயார் என்று மீடியாக்களின் மூலம் நான் சந்திக்கலாம். எந்த மீடியா என்பதை செய்யுங்கள். ஏற்கனவே நாம் இருவரும் தந்தை டிவியில் பேட்டி கொடுத்தோம். அதேபோல் தந்தை டிவியில் வைத்து அந்த பேட்டியை வைத்துக் கொள்ளலாமா? உங்களுடைய பதிலை சொல்லுங்கள் என்று நான் கேட்டிருந்த பொழுது அதற்கு பதிலில்லை. நான் தந்தை டிவியில் கேட்டேன். அவர்கள் சரி, இந்த பேட்டியை நாங்கள் நடத்துகிறோம் என்று ஒப்புக்கொண்டார்கள். அவர்கள் கேட்டதற்கும் அவர் பதில் சொல்லவில்லை. ஆகவேதான் இன்றைக்கு நான் உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். லேபர் காலனி குடியிருப்பு பகுதி என்பது சிக்கோ தொழிலாளர் குடியிருப்பு இருக்கிறது. அந்த பகுதியிலே இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு அந்த குடியிருப்பை சொந்தமாக்கி தர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது என்னால் அது சொந்தமாக்கப்பட்டது. 87 அதற்கு அரசாணை பெறப்பட்டது. அந்த அரசாணை பெற்றதற்கு பிறகு தொழிலாளர்கள் எல்லாம் இந்த தொகையை குறைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதன்படி மீண்டும் குறைப்பதற்கான ஒரு அறிவிப்பு இருக்கப்பட்டு பல பரிணாமங்களை கடந்து பிறகு இறுதி ஆணை பெறப்பட்டது. எதன் அடிப்படையில் அரசு சொந்தமாக்கி செய்தால் இந்த குடியிருப்பு என்பது தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு மட்டும்தான் இது சொந்தமானதாக இருக்க வேண்டும். 10 இந்த வீட்டுமனையை விற்கக்கூடாது என்ற நிபந்தனையின் அடிப்படையில் இந்த அரசாணை அதுவும் தொழிலாளர்கள் மட்டும்தான் அந்த குடியிருப்பில் இருக்க வேண்டும் என்ற விதிகள் அப்படி இருக்கின்ற பொழுது எஸ்கே கண்ணன் கமலநாதன் என்ற இரு தொழிலாளர்கள் எல்பி இந்த வீட்டை அரசியல்வாதியான மா சுப்பிரமணியம் சட்ட விதிகளுக்கு புறம்பாகவும் ஒரு சாதாரண மனிதர்கள் செய்யக்கூடிய செயல் கூட இல்லாமல் கிரிமினல் பேர்வழிகள் செய்கின்ற செயலை போல் இந்த வீட்டை சிக்கோ வீட்டை
அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்ன என்ன என்பதை நான் இப்பொழுது சார்புகளோடு தரப்பு. அதில் நான் அவரிடத்தில் கேட்பதற்காக வைத்திருந்த கேள்விகளை மாத்திரம் நான் முதலில் தொழிலாளர் குடியிருப்பில் மா சுப்பிரமணியன் ஆகிய தாங்கள் குடியிருந்தது உண்மையா இல்லையா? இந்த வீட்டை நீங்கள் உங்களுடைய மனைவி சொத்து என்று கடந்த தேர்தலில் வேட்புமனு தாக்கலில் குறிப்பிட்டிருந்தீர்களா இல்லையா? தொழிலாளர் குடியிருப்பில் உள்ள வீடுகள் சட்டப்படி தொழிலாளர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்பது முன்னாள் மேயர் சுப்பிரமணியனுக்கு தெரியுமா தெரியாதா? L3 மற்றும் L4 வீடுகள் தொழிலாளிகள் திரு கமலநாதன் மற்றும் எஸ்கே கண்ணனுக்கு கொடுக்கப்பட்டது என்பதும் முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியம் மேயர் பதவியின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சட்டத்திற்கு புறம்பாகவும் அதிகார துஷ்பிரயோகம் செய்தும் தன் மனைவி திருமதி காஜனா அவர்கள் பெயரில் அபகரிப்பு செய்யப்பட்டது உண்மையா இல்லையா? முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியத்தின் மனைவி திருமதி எல் காஜனா எஸ்கே கண்ணனின் ஒரே மகள்தான் என்று போலி ஆவணங்கள் தயாரித்து சிக்கோவிடம் சமர்ப்பிக்கப்பட்டதா இல்லையா? ரேஷன் அட்டையில் திரு எஸ்கே கண்ணன் என்பவர் பெயரை முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியன் தனது மாமனார் என்று பொய்யாக குறிப்பிட்டு சேர்த்தது ஏன்? முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியத்தின் மனைவி திருமதி எஸ் காஜனா சிட்கோ எஸ்டேட்டில் உள்ள ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து ஒரு தொழிலாளி என்று கூடியாக சான்றிதழ் தயாரிக்கப்பட்டதா இல்லையா? திருமதி எஸ் காஜனாவின் தந்தையின் பெயர் சாரங்கபாணி என்பதுதானே உண்மை? அந்த பெயரை மறைத்து திரு எஸ்கே கண்ணனின் மகள் என்று கூறி போலி ஆவணம் தயாரித்தது ஏன்? இதுதான் நான் வந்து அவரிடத்தில் கேட்டிருந்த கேள்விகள். அவர் என்னோடு நேரடி பேட்டிக்கு வராத காரணத்தினால் இதற்கான ஆவணங்கள் நான் வந்து உங்களுக்கு அதிகார துஷ்பிரயோகம் செய்து எஸ்கே கண்ணன் தன்னுடைய மாமனார் என்று போலி ஆவணம் தயாரிப்பதற்கான சான்று முடிகிறேன். காஞ்சனா அவர்களின் அப்பா பெயர் சாரங்கபாணி. அந்த சாரங்கபாணி என்பது எதுனா பாஸ்போர்ட் இருக்கு, அதுதான் இந்த நகர் பாஸ்போர்ட். அதாவது இப்படி ஒரு போலியாவணம் கண்ணன் கொடுத்ததாக எனது ஒரே மகள் காஞ்சனாங்க அவருக்கு கொடுத்ததாக இந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். தன்னுடைய ஒரே மகள் காஞ்சனா என்று, ஆனால் அவருக்கு 6 வாரிசுகள், அவருக்கு 6 வாரிசுகள். அந்த 6 வாரிசுகள் அப்படிங்கிறவரு போது அந்த காஞ்சனா பெயர் இருக்காரா இல்லை? இந்த எஸ்கே கண்ணனுக்கு 6 வாரிசுகள். அந்த 6 வாரிசுகள் யார் என்பதை மிக தெளிவாக வருவாய்
துறை சான்றிதழ் வழங்கியுள்ளது. அவருடைய மனைவி இந்த கம்பெனியில் பணிபுரிவதாக சான்று வாங்கியிருக்கிறார். சில பெரிய அளவில் விஜிலன்ஸ் எல்லாமே இருக்கலாம். மாநகராட்சியினுடைய விஜிலன்ஸ் துறை போய் ஆய்வு செய்து இது அப்பட்டமான பொய் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது போலி ஆவணங்கள் தயாரித்து சிக்கோ இடத்தை தனதாக்கிக் கொள்வதற்காக அவர் செய்த நடவடிக்கைகளில் அவர் அதிகார தான் மண்டல குழு தலைவராக இருந்தபோது நடந்தது. அடுத்து அவர் மேயரானவுடன் எத்லாஸ்பெக்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முந்தேறிட்டு அவர் வந்து மேயரானவுடன் அதாவது இடம் இவர் பெயருக்கு மாற்றப்பட்டிருந்து அப்படி பண்ணியிருந்தா கூட அதில் தவறு இல்லை. ஒதுக்கீடு கிடையாது, எல்லாமே அதிகார குறையும். சிஸ்கோ வீட்டை அவர் எப்படி பெற்றார் என்றால், வீட்டை அவரே எந்த விதமான அனுமதியும் சிஸ்கோவிடம் பெறாமல் மின்சார இணைப்பை துண்டித்துவிட்டு கமலநாதன் மற்றும் எஸ்கே கண்ணன் பெயரில் இருந்த மின் இணைப்பை தன்னுடைய மனைவியின் பெயருக்கு மாற்றியிருக்கிறார். இது எங்காவது வேறு யாருக்காவது நடக்குமா? வேறு யாராவது செய்ய முடியுமா?